ஹாய் மாரோன் நான் வந்து கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். என்னோடய ஃபாதர் வந்து ஒரு டெய்லி வேஜ் ஒர்க்கர் தான். என்னோடய மதர் வந்து ஹோம் மேக்கர். எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து போன எனக்கு இன்ஜினியரிங்கிறதே ஒரு ட்ரீமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் முடித்த பிறகு எப்படி ஒரு பிளேஸ்மெண்ட்ஸில் நம்ம வந்து செலக்ட் ஆகி நெக்ஸ்ட் கேரியரில் எப்படி க்ரோத் ஆகிறங்கிறதே ஒரு பெரிய பயமாகவே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் போச்சு தான் ஒன் டே பூமி அண்ட் சிஸ்கோலேருந்து ஃப்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண வந்தாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் கோர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா தேர் வில் பி டூ டைப்ஸ் ஆஃப் செஷன். அண்ட் ஒன் இஸ் டெக்னிக்கல் செஷன் அண்ட் ஒன் இஸ் சாஃப்ட் ஸ்கில் செஷன். ஸோ டெக்னிக்கல் செஷன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட்டாக சாஃப்ட்வேர் ட்ரெண்ட்ஸில் கரண்ட்டாக இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப டிமாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பைத்தான் ரிலேட்டடாக எங்களுக்கு நடத்துனாங்க. ஸோ அஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த எனக்கு ஸோ எனக்கு தியரிட்டிக்கலாகவே பைத்தான் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி ட்ரைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒட் ஐ திங்க் இஸ் ஸோ ஆப்போசிட். அவங்க ப்ரீ அசஸ்மெண்ட் ஒன்று வச்சாங்க. அதில் வந்து அட்டன் பண்ணி பார்க்கும் போச்சுல எனக்கே நிறைய இது இந்த கான்செப்ட்லாம் பைத்தானில் இருக்கா, இதெல்லாம் நியூ கான்செப்டாக இருக்கே, இந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர் சென்ஸில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிது. ஸோ அப்படி இருக்கும் போச்சுல அவங்க டே ஒன்லேருந்து ஃப்ரம் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான்ஸ் லைக் டேட்டா டைப்ஸாக இருக்கட்டும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரிலேருந்து எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் அண்ட் கிளியராக தெளிவாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அண்ட் டே டூலேருந்து ஊப்ஸ் கான்செப்ட் அண்டு ஃபைல் ஹேண்டிங்காக இருக்கட்டும், எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி ஓவர் டாபிக்ஸாக அவங்க வந்து கேதர் பண்ணிட்டே போனாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எடுத்த ட்ரெயினரோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் ரொம்ப ஷேர் பண்ணாங்க. அவங்க எப்படி பிளேஸ் ஆனாங்க, எந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் அவங்க அப்ளை பண்ணாங்க, அதை பற்றி ரொம்பவே எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ராக்டிங் அண்ட் ஃபன் செஷனாகவே அது ரொம்பவே ஜாலியாக போச்சு. அண்டு ஒரு நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் நடந்துச்சு. ஸோ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எதை ஃபுல்லும் கவர் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஹவு டு கிராக் த இன்டர்வியூ, ஹவு டு ஏஸ் அவர் இன்டர்வியூவர், இதை பற்றி அவங்க ரொம்ப பேசிக்ஸ்லேருந்தே சொல்லி தந்தாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு அதில் க்ளீன் அண்ட் கிளியராக எங்களோட ட்ரெயினர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே இருக்கிறதே ஃபஸ்ட்டு ஃபியர் அண்ட் நர்வஸ்னஸ். ஸோ அது எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஸோ அதை எந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம போல்டாக பேசணும், எந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ்க்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், எல்லாமே ரொம்பவே ஷேர் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் ரெசியூம் கிராஃப்ட் பண்ணுறது, ரெசியூம் எந்த மாதிரி ரெடி பண்ணணும், புது புது டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் ரொம்பவே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய சொல்லி தந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங்க்கா கரண்ட்டாக இருக்கிற ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே எப்படி அப்ளை பண்ணணும், லைக் லிங்க்டினாக இருக்கட்டும், இண்டீடாக இருக்கட்டும், எப்படி நம்மளோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம ஆக்டிவாக இருக்கணும், எந்த மாதிரி பேஜஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வைக்கணும், எந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நம்ம போட்டு நம்மளோட ரிசல்ட் வந்து நல்ல மாதிரி கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணணுமோ அது எல்லாமே எங்கள் ட்ரெயினர் ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக நீட்டாக சொல்லி தந்தாங்க. ஸோ எங்களோட ட்ரைனிங் முடிகிற டைமில் காலேஜுக்கு நிறைய கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு கம்பெனியில் தான் ஒன்னஸ் இன்ஃபோடெக் சொல்யூஷன்ஸ். ஸோ போத் த டெக்னிக்கல் அண்ட் இன்ட்ரிவியூ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்ஸில் நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே என்னால் என்னோடய இன்டர்வியூவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஐ எம் சக்ஸஸ்ஃபுல்லி கிராக் த இன்டர்வியூ அண்ட் ஐ காட் பிளேஸ் வித் அ சேலரி பேக்கேஜ் ஆஃப் 5 lakh per annum. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் டு மை காலேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பூமி சிஸ்கோ ஃபார் மை சக்ஸஸ். ஸோ ஐம் விஷிங் போத் தி பூமி அண்ட் சிஸ்கோ டு இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மீ டு காட் பிளேஸ் அண்ட் டு ஷைன் இன் தியர் ஃபியூச்சர்.